Hi friends, in this video, we are going to talk about a simple lunchbox recipe. This video will be my channel first time. Please subscribe to my channel and click the bell icon. Then, you will get notification of the notification. Now, how are you doing? மாங்காய் சாதம் செய்ய நான் ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிறனால நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரே மாங்காய் எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காயில் உள்ள அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கிடலாம். ரெண்டு மாங்காயும் இதே மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு காய் துருவியில் துருவி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது நல்லா மாங்காவை துருவிக்கலாம். மாங்காய் சாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்போம். செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருவியாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு வானலை நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்க போகிறேன். வானல் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் இதோடு சேர்த்துக்க போகிறேன். பருப்பு இப்போ லைட்டாக செவந்துருச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது அஞ்சு வரமிளகாவை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம திருவி வச்சுருக்கிற மாங்காய் திருவலை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் ரைஸை வடித்து ஆற வச்சுருக்கிறேன். அதை இதோடு இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.